ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ். அதுவும் முக்கியமாக நம்ம யார்கிட்டையாவது போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயமா இருந்தது அப்படின்னா உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்போம். உன்கிட்ட நான் அதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து அந்த ரொம்ப லைவ்லியாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நமக்கு தமிழில் வந்து நம்ம சொல்லுவோம். நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன், நான் சொல்லியே அவனவங்கிட்ட, உன்கிட்ட சொல்லலைன்னா எனக்கு தலை வடிச்சிருவோம், இப்படிலாம் சொல்லுவோம்ல. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப லைவ்லியாக பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது அப்படின்றதான் டுடேஸ் லெசன். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் டு டெல் திஸ் டு யூ. ஐ ஹாவ் டு டெல் திஸ் டு யூ அப்படின்னா நான் உங்ககிட்ட அதை சொல்லி ஆகணும், சொல்லலைன்னா இருக்க முடியாது. ஐ ஹாவ் டு டெல் திஸ் டு யூ அப்படின்னா உன்கிட்ட நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம எதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நேரம் இப்படி சொல்லலாம், ஐ ஹாவ் டு டெல் திஸ் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட்ஸ்அப் வித் யுவர் சிஸ்டர். வாட்ஸ்அப் வித் யுவர் சிஸ்டர் அப்படின்னா நம்ம வந்து இப்போது ரெண்டு பேர் பேசுகிறோன்னா மூணாவது ஒருத்தங்களை பற்றி என்னாச்சு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கானே, என்னாச்சு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காளே அப்படிலாம் நம்ம கேட்போம்ல, என்ன தான் ஆச்சு அவளுக்கு இப்படிலாம் கேட்குறதுக்கு இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ வந்து உன் தங்கச்சிக்கு என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கா அப்படி கேட்குறதுக்கு வாட்ஸ்அப் வித் யுவர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அண்ட் இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், இப்போது மூணாவதாக ஒரு ஃப்ரெண்டை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். இப்போது வாட்ஸ்அப் வித் அனு அப்படின்னா அனுக்கு என்னாச்சு, அவள் ஏன் ஒரு மாதிரி இருக்கா, வாட்ஸ்அப் வித் அனு அப்படின்னா அவளுக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி மூடி அப்படியே போயிட்டாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன். இது வந்து நம்ம முக்கியமாக எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம், யாராவது ஒருத்தங்கக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து லைஃப் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லணும், இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே இதை சொன்னதே கிடையாது, உன்ட்டதை மட்டும் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதை நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன். ஐ ஹாவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன்னா இதை நான் வேறு யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன். இப்போ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கும்போதும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம தமிழில் பேசும்போதும் நடுவில் இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஐ ஹாவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன், நீ தான் முதல் ஆள், உன்கிட்ட தான் சொல்கிறேன், ஐ ஹாவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன், வேறு யார்கிட்ட சொல்ல அப்படிங்கிறத ஐ ஹாவன் டோல்ட் திஸ் டு எனி ஒன் அப்படின்னு நடுவில் நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கெஸ் வாட். கெஸ் ஒன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஒரு நான் ஒரு நியூஸ் வச்சுருக்கேன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னவா இருக்கும் சொல்லு கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் கெஸ் வாட் அப்படின்னு சொல்லுது. இப்போ வந்து இந்த கெஸ் வாட் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து புதுசாக ஏதோ வாங்கியிருக்கோம்னா என்னன்னு சொல்லு நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவோம்ல, நான் வந்து புதுசாக கார் வாங்கியிருக்கிறேன் அப்படி சொல்கிறதுக்கு கெஸ் வாட் ஐ காட் அ நியூ கார். கெஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு கேப் விடலாம் அவங்க யோசிக்கிறதுக்கு, கெஸ் வாட் ஐ காட் அ நியூ கார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாடணும்னா அவங்க யோசிப்பாங்க, ஐ காட் அ நியூ கார் அப்படின்னா நான் புதுசாக கார் வாங்கியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லலாம், கெஸ் வாட் இவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவன் வந்திருக்கிறாங்க, இவங்க கால் பண்ணாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு சின்ன சர்ப்ரைஸோடு சொல்லும்போது உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்போம்ல, இந்த உனக்கு ஒன்று தெரியுமா அப்படி கேட்குறது கெஸ் வாட் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்கிறது தான் கெஸ் வாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நீ சொன்னால் நான் நம்பவே, நீ சொன்னால் நீ நம்ப மாட்டேன், இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம பேசிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குற இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வந்து காசிப் ரிலேட்டடாக, காசிப்னா யாரை பற்றியாவது அவங்க இல்லாத டைமில் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இந்த குறை சொல்கிறதுக்குலாம் பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசும்போது தான் முக்கியமாக இந்த காசிப் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ நீ சொன்னால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஓன்ட் பிலீவ் திஸ், யூ ஓன்ட் பிலீவ் திஸ்னால் நீ இதை சொன்னால் நம்ப மாட்டேன். அண்ட் இது வந்து நாட் ஒன்லி ஃபார் காசிப், இப்போ ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப நம்ப முடியாத மாதிரி ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து இப்படி சொன்ன நான் சொன்னதை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஓன்ட் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து அதுக்கப்புறம் சொல்லலாம், யூ ஓன்ட் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வரத சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்ன அப்படின்னா யாராவது ஒரு பயங்கர ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறாங்க, நமக்கு நம்ப முடியாத ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஓ மை காட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வந்து ஓ மை காட் இஸ் இட் அப்படின்னா ஓ நிஜமாவா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த நிஜமாவா அப்படின்னு கேட்குறதுக்கு தான்
ஓ மை காட் இஸ் இட் அப்படின்னா அப்படியா நிஜமாவா அப்படியா அப்படி கேட்கறது தான் ஓ மை காட் இஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ஓ மை காட் அப்படின்னு சொல்கிறதையே ஓ மை காஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் மூவிஸ்லாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஓ மை காஷ் அப்படிம்பாங்க, ஓ மை காட் அப்படின்னு சொல்லாமல் ஓ மை காஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஷ் அப்படின்றதும் காட் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான், ஓ மை காஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஜீஸ் அப்படின்பாங்க. ஜீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறது தான். கொஞ்சம் அப்படியே அவங்க அது அந்த ஜீசஸ் ஓ அதாவது கடவுளே அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, ஐயோ முருகா இப்படிலாம் நம்ம ஏதோ கடவுள் பேரெல்லாம் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் பீப்புள் வந்து மேக்ஸிமம் வந்து ஜீசஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஓ ஜீசஸ் அப்படின்னு அந்த பெருசாக அதை சொல்லாமல் அவங்க கொஞ்சம் சுருக்கி அதை ஓ ஜீஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஜீஸ் அப்படின்னா அந்த ஜீசஸோடைய அந்த குட்டி வெர்ஷன் தான் அது ஜீஸ் அப்படின்னு சொல்கிறது. முந்தியெல்லாம் ஜி நிறையா முந்தி உள்ள நீங்கள் பழைய இங்கிலீஷ் மூவிஸ்லாம் ஓ ஜீசஸ் ஓ ஜீசஸ் 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 தான் எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ புதுசாக இதை வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிலீஷில். இப்போ நம்ம எப்படி புதுசாக நம்ம வந்து செமக்கலாய் கலாய்க்கிறது ஓட்டுறது இதெல்லாம் புதுசு புதுசாக இப்போ ஒரு 20 இயர்ஸ் முன்னாடிலாம் இந்த கலாய்க்கிறதுன்ற வார்த்தை இல்லை, அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்தது தான். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸும் இங்கிலீஷில் புதுசாக வந்தது. ஓ ஜீஸ் அப்படின்னா ஓ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ மை காஷ் அப்படின்னு சொல்லலாம், ஓ மை காட் இஸ் இட் அப்படின்னா நிஜமாவா அப்படி கேட்கலாம். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து காசிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது காசிப் அப்படின்றத இங்கிலீஷில் சொல்கிற போது கேட்குறதுக்கு காசிப் அப்படின்னு நல்லா இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ஃபேன்சி வேர்ட் மாதிரி இருக்குது. அதே இது தமிழில் கேட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக தோணும் நமக்கு, அதாவது புறம் பேசுறது புறணி சொல்கிறது அது கேட்குறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப நெகட்டிவாக தோணும். பட் இங்கிலீஷில் சொல்லும்போது காசிப் அப்படின்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேன்சி வேர்டாக தோணுது. அந்த காசிப்பை வந்து நம்ம எப்படி சொல்கிறாங்க, அதாவது அவங்க வந்து அதாவது அந்த காசிப் பண்ணுறாங்கன்றதே கொஞ்சம் அழகாக சொல்கிறணும் சொல்கிறாங்க அப்படின்னா லைக் அதை வந்து அந்த காசிப்பை வந்து அழகான ஒரு காசிப்பாக நம்ம எப்படி சொல்லலாம், ஜூசி காசிப் அப்படின்னு சொல்லலாம். ஜூசி காசிப்னா அதாவது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரியான காசிப்லாம் இருக்குது அப்படின்னா அது ஜூசி காசிப் அப்படின்னு சொல்லலாம். ஜூசி காசிப்னு வேறு எதை சொல்லலாம், இந்த மோஸ்ட்லி ஏதாவது செலிப்ரிட்டிஸ் பற்றி வர்றது சினிமா நியூஸ், சினிமாவில் எப்போ பார்த்தாலும் யாரை பற்றியாவது ஏதாவது ஒரு காசிப் சொல்லிட்டே இருப்பாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஜூசி காசிப் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வேணுங்கிறவங்க அப்படியே அதை பற்றி பேசும்போது அதை நம்ம ஜூசின்னு சொல்ல மாட்டோம், அது வந்து கொஞ்சம் அது ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும் நம்ம அதை ஜூசின்னு சொன்னோன்னா. பட் ஏதோ நமக்கு இப்போது செலிப்ரிட்டிஸ் பற்றி, செலிப்ரிட்டிஸ் பற்றியும் ரொம்ப அதாவது தப்பான விஷயமா இல்லாமல் ஏதாவது என்ன சொல்கிறது அவங்களுடைய மூவிஸ் பற்றி அண்டு அவங்க வந்து இந்த இடத்துக்கு ஃபாரின் ட்ரிப் போயிருக்கிறாங்க வெக்கேஷனுக்கு அங்கே போயிருக்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு ஃபன்னியான விஷயங்கள் கூட அது காசிப் அண்டர் காசிப் தான் இருக்கும். அதெல்லாம் வந்து ஜூசி காசிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு ஜூசி காசிப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் வைக்கலாம். ஸோ இனிமேல் நீங்களும் யாரை பற்றியாவது பேசுகிறீங்க இல்லை காசிப் பண்ணுறவங்கள பேசும்போது கேட்குறீங்க இல்லை நம்ம ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறோம் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப லைவ்லியாக அந்த கான்வர்சேஷன் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் தேவையான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்வர்சேஷன் அண்ட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஒரு இங்கிலீஷ் மாதிரியும் நான் கேட்குறவங்களுக்கு இருக்கும், நீங்களும் பேசும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும், நல்லா நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.